அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வடி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பிள் வடிவை தான். ஸோ இது வந்து மொத்தமாக ஆர்டர் வந்தது. நம்ம ஒருத்தர் வந்து 100 பீஸ்க்கு மேலே கேட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்சலில் அனுப்புறது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம்னா, அந்த மாதிரி ஒரே அடி லென்த்து பைப்பை நாங்கள் வந்து கட் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு சான் 5 இன்ச்சு வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணிவிட்டு அதில் நிப்பிள் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி மாட்டிட்டு அதை ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். ஸோ ஒரு 100 பீஸ் கிட்டே கேட்டாங்க. அவங்கள்ட்ட அப்புறம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதுக்கு நாங்கள் இப்படி கட் பண்ணுறோம், ஒரே லென்த்தாக கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே லென்த்தாக கொடுத்தா நீளமாக இருக்கும். ஸோ பார்சலில் போகையில் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அட்டை பாக்ஸ் வச்சு நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் கொண்டு போய் சைடு கப்ளிங் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் வந்து கூண்டுக்கு நீங்கள் மாட்டிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் வந்து ஒட்டுறக்கூடிய பசன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ கையிலலாம் எதுவுமே பட்டால் எதுவுமே பண்ணாது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி கப்ளிங்கில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து அந்த ஓட்டையில் வந்து வச்சு என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிடணும். அப்படி பிடிச்சிட்டோம்னா ஜாயினில் ஒட்டிக்கிடும். ஸோ கேப் எதுவும் இருக்காது, ரெண்டும் சேர்ந்து நல்லா ஜாயினில் ஒட்டிக்கிடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிப்பில் வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் மாட்டணும். மாட்டி நல்லா டைட்டு நல்லா கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா லீக் ஆகாது. ஸோ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி, அது நல்லா டைட்டு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்குமே. இதிலேயே கப்பு வச்சும் கொடுக்குறோம், கப்பு இல்லாமல் கேட்குறவங்களுக்கும் மாற்றி கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்து கப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நிப்பிள் சிஸ்டம் மட்டும் தான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்டை பாக்ஸில் வச்சு பேக் பண்ணணும். இவங்க வந்து மற்ற எர டப்பாலேருந்து தனி டப்பாலேருந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நல்ல மொத்தமாக தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு பண்ணைக்கு தேவையானது எல்லாமே கேட்பாங்க, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஸோ இப்போ பேக் பண்ணியாச்சு. அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி உள்ளே போட்டு கொடுக்குறதுனால நிப்பிளுக்கு வந்து எந்த டேமேஜும் வரதில்லை. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறதே அதனால தான். ஆமாம், நிப்பிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னொருத்தருக்கு. ஸோ இரண்டாப்பா தனிடப்பா எல்லாம் கேட்டாங்க, அது மொத்தமாக நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.